வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்யுள்ள கட்டுரைகளுடைய ஆசிரியர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. செய்யுள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உரைநடை எல்லாருமே எழுதிடலாம், அதே மாதிரி இலக்கணமும் எல்லோரும் எழுதிடலாம். ஆனால் செய்யுளை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கட்டுரை ஆசிரியர்களை தான் தொகுத்து இந்த வீடியோவில் தந்திருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க நேரடியாக கிளாஸுக்கு போகலாம். முதல் இதில் பாருங்கள், உயர்தனி செம்மொழி. இந்த கட்டுரையை எழுதினவர், அதாவது இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிதிமார் கலைஞர். சமரசம் இந்த நூலை எழுதினவர் திருவிக்கா. கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு, அது யாருன்னா பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அப்படிங்கிறவர். வாழ்க்கை நூலை எழுதினவர் யார் அப்படின்னா இளவழகனார். ஆவும் தமிழரும் இதை எழுதினவர் மொழி ஞாயிறு. தேவநேய பாவாணர். நீதி நூல்களின் இலக்கிய நயம் இதை எழுதினவர் டாக்டர் ஆ சிதம்பரநாதன். மனிதர் வாழ்க இதை எழுதினவர் டாக்டர் மூவா. கல்வியே அழியா செல்வம் இதை வந்து மறைமலை அடிகள் வந்து எழுதியிருக்காரு. வீரச்சுவை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் வந்து எழுதியிருக்கார். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், காலத்தி வேடனும் கங்கை வேடனும் அப்படின்னு சொல்லிட்டு ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. குடிமக்கள் காப்பியம், இது எதை சொல்லுவோம்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஓய்வு அப்படிங்கிற கட்டுரை எழுதினவர் அண்ணா. சமயங்களின் பொதுநீதி அப்படிங்கிற கட்டுரை எழுதினவர் குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், கல்வெட்டுகள் அப்படிங்கிற கட்டுரை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவை சதாசிவ பண்டாரத்தார். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழக மகளிர் அப்படிங்கிற கட்டுரை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ காமாட்சி குமாரசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, செயல் பற்றின கவிதைகள் யார் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வர்றவங்களே இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் அதாவது செயல் எழுதினவர் யார், நூல் நூலாசிரியர்கள் யார், அது மாதிரி கட்டுரை ஆசிரியர்கள் யார், கவிதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த PDF என்ன எப்படி வாங்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.